கர்த்தர் காக்கணும். அங்கிள், நான் 40 நாள் உபாசம் பண்ணட்டுமா அங்கிள் என்று சிந்தையை மாற்றிவிடலாமா? மாற்ற முடியாது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. யோசேப்பை பாருங்களேன், வாலிபன், பூரண அழகுள்ளவன், ஹேண்ட்சம், அழகானவன், எஜமானி அவன் மேல் கண் போட்டு அவனை பலவந்தம் பண்ணுகிறாள். 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்குங்க. பிடிச்சி வம்பு பண்ணிவிட்டு அவனை ஜெயிலில் போட்டு இவன் நல்லவளாயிட்ட. மீட்டு அப்போ வந்திருக்கு பாருங்க. மீட்டு ஸ்டார்ட் பண்ணவே அது யார், போத்திபார் கொண்டாட்டி தான். தப்பு பண்ணவன் அவா, கேஸ் கொடுத்ததும் அவா, ஜெயிலுக்கு போனவே அவன் பாவம். இன்னைக்கும் அது கண்டினியூ. நீங்கள் சொன்னால் நம்புறா, நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. நாங்களும் நினச்சி ஒரு சேலைகளையே போட்டு நம்ம கட்டிக்கிட்டு போய் சொன்னான்னு சொல்லுவார், நம்புவாங்க உங்களுங்க. என்னப்பா சந்தி அபி, நம்ம மீசை வச்சுட்டோம், அதான் பெரிய இப்போ தப்பாக போச்சு உங்களுக்கு. என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க. ஏன் தம்பி, இப்போ போத்திபார் முன்னாடி அன்றைக்கி ஒரு மீட்டு ஆரம்பிச்சிட்டா பாருங்க. தினந்தோறும் வம்பு பண்ணுறாங்க. குரங்கு மாதிரி இருந்தே விட மாட்டாளுங்க. இவன் வேறு பூரண அழகுள்ளவன், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், அடிமை, தொந்தரவு பண்ணுறா. அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான் பாருங்க, அதான் எக்ஸலண்ட். கையை தட்டுங்களேன். இந்த வீட்டுக்கெல்லாம் நான் தான் அதிகாரி. என்ன சொல்கிறான்? இந்த வீட்டுக்கெல்லாம் நான் தான் அதிகாரி, உனக்கு வேற ஒருத்தன் அதிகாரி. கைகளை தட்டி, உன்னை தவிர எல்லாவற்றுக்கும் நான் தான் அதிகாரி, உனக்கு மட்டும் யார் அதிகாரி? இன்னொருவன் அதிகாரி. இப்படி இருக்க எனக்கு கஞ்சி ஊத்துற எசமானுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து எப்படி சொல்லலைங்க? இப்படி இருக்க கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? கைகளை தட்டி. God knows everything and all. பொண்டாட்டி பார்க்கல, புருஷன் பார்க்கல, மாமனார் பார்க்கல, நாத்தனார் பார்க்கல, போடலாம் புள்ள பார்க்கலன்னு. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சேட்டலைட் மாதிரி உலாவிக்கிட்டே வருது. ஜாக்கிரதை. ரூமில் உட்காந்து சாட் பண்ணதும் தெரியும், வாட்ஸ்அப்பில் போகிறதும் தெரியும், ஃபேஸ்புக்கில் போகிறதும் தெரியும், பேசுகிறதும் தெரியும், ரூம் எடுத்ததும் தெரியும், உட்காந்தது தெரியும், படுத்தது தெரியும், கிஃப்ட் வாங்கி கொடுத்தது தெரியும், நீ ட்ரெயினில் போகிறியா, பஸ்ஸில் போகிறதா, காரில் போகிறதா தெரியும். எல்லாம் அறிந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். கைகளை தட்டி. தெய்வ பயம் யாருக்கு இருந்துச்சு? 6 வருஷத்துக்கு முன்னாடி அழகான ரூபம் உள்ள, சௌந்தரியமுடைய, ஹேண்ட்சம், சிக்ஸ் பேக் அண்ட் அழகான மார்பழகன் யாருக்கு இருந்துச்சு? ஒரு லூசு பயிலுக்கு இல்லைங்க, யோசேப்புக்கு இருந்துச்சு. அவன் சொன்னான், இப்படி இருக்க நான் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி? எல்லாரும் பாவம் செய்வதற்கு ஆடைகளை களைந்து நிர்வாணி ஆவார்கள். அவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்க்கு ஆடை விட்டுட்டு ஓடிட்டான். கைகளை தட்டி, அன்னைக்கு ட்ரெஸ்ஸையே பிடுங்கிட்டு மீட்டு எழுதிட்டா பாருங்க. உங்களுக்கும் அப்படி வரும் சூழ்நிலைகள். தம்பி ஜாக்கிரதடா, கலகல என இழைப்பார், அசைப்பார் அவர் தண்டை, காட்டு மிருக மயிரை அவர் கொண்டை. கௌரவம் போயிடும், கூறி குறிஞ்சிருவ. ஒரு நிமிஷம் சுகத்துக்காக நீ விழுந்து போனா என்ன, நாளைக்கு நீ ஆண்மகனாய் நிற்கவே முடியாது. தலை குடிஞ்சுதான் நடக்கணும், மானம் போயிடும். எனவேதான் பக்தன் ஒரு எழுதின, அத்தனை அற்ப நிமித்த நிமிஷத்தாசை காட்டியே அக்னிக் கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. கைகளை தட்டி, அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்னிக் கடல் தள்ளுவான். ஒரு செகண்ட் இன்பம், ஒரு நொடிப்பொழுது இன்பம், பிசாசால் வரும் இன்பம், அதற்கு சிற்றின்பம் என்று பெயர். நான் தேவன் கொடுக்கிற இன்பமும் பேர் இன்பமாம். கைகளை தட்டி, அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பாரிசத்தில் பேரின்பம் எழுதல. என்ன பேரின்பமா? நிச்சய பேரின்பம். கைகளை தட்டி.